குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் போதைப் பொருள் விற்பனை போன்றவற்றில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். அவருடன் செய்தியாளர் ஆனந்தன் நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். முப்பது ஆண்டுகள் காவல்துறை பணியில் அனுபவம் பெற்றவரும் சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர்ஜுவல் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். சார் சார், நீங்கள் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கண்காணிப்பாளர் வந்து பணிகளை செஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் இப்போதுக்கும் இப்போ செய்யக்கூடிய பணிக்கும் நீங்கள் தொடக்கத்தில் செஞ்ச பணிக்கும் என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருந்தது? அந்த ஒரு போலீஸ் கேரியர் குறிப்பிட்ட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பொறுத்தபடிய நம்ம நாடில் அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதில் ஒவ்வொருத்தன்னா டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியா இல்லைன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டில் கமிஷனரோ டெப்டி கமிஷனர் ஆஃப் எ சிட்டி வைத்ததுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு எத்தாப்பே நான் எஸ்பி செல்லம் இருந்திருக்கேன், எஸ்பி மதுரை இருந்திருந்திருக்கேன், டெப்டி கமிஷனர் மதுரை வேலை செஞ்சுருக்கேன், சிஓபி ட்ரிச்சி சிட்டி வேலை செஞ்சுருக்கேன். எல்லா ஆஃபீஸ் ஆஃபீஸர்ஸ் பொறுத்தப்படியே ரெண்டு விதமான இருக்கும். சென்னையில் கஞ்சா விற்பனை வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. குறிப்பாக பல இடங்களில் காவல்துறையினர்லேருந்து அதை பறிமுதல் செஞ்சுட்டே இருக்காங்க. நம்ம தொடக்கத்திலே ரயில் நிலையங்கள் சென்னைக்கு எல்லையாக இருக்கக்கூடிய இடங்களில் கைப்பற்றுறதுக்கான புதிய திட்டங்கள் எதுவும் இருக்குதுங்களா சார்? ஆமாம், அது நம்ம ட்ரைவ் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் ஒரு டிஏடி மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தோம். இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு ப்ரோக்ராமில். அது எப்படின்னா ரெண்டு விதமான ஒரு சப்ளை ரிடக்ஷன். ப்ரடக்ஷன் என்ன அர்த்தம்னா எங்கேருந்து வருது, யார் வித்தனா, யார் குற்றவாளி, அந்த செயின் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு டிமாண்ட் ரிடக்ஷன், அதை யார் அதை உபயோக பண்ணுறாங்க, அவரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அவங்க படுத்து என்ன பண்ணணும், அதை ரெண்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்களன்னா சீசர்ஸில் நம்ம போன வருஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 900 kg ப்ளஸ் கஞ்சா, நிறைய ட்ரக்ஸ் சீஸ் பண்ணியிருக்கோம். அந்த கஞ்சா பொறுத்தபடியே குறிப்பிட்ட சீஸ் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் நம்ம 8 months ஒரு 1600 kg மேலே ஆயிடுச்சு. ஸோ வருஷ கணக்கு முடிவு நேரத்தில் டபுள் சீசர் ஆயிடுவோம். சாதாரணமாக ஆன்லைன் மோசடி வந்து அதிகமாக நடக்குது, அதை தடுப்பதற்கு ஏதாச்சும் வழிகள் இருக்கா சார்? அது புதிய முயற்சிகள் எதுவும் செஞ்சுருக்கீங்களா? ஆன்லைன் மோசடி நிறைய போயிட்டுருக்கு, உண்மைதான். ஆனால் அவங்க குறிப்பிட்ட யார் சென்னை ஃபோக்கஸ் பண்ணி மாதிரி செய்ய மாட்டாங்க. நம்ம நல்லா அந்த புரிஞ்சிடணும். அவங்க என்ன டார்கெட் குரூப் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கு. அனானிமஸ் அவங்க உங்கள் பேஸ் பார்க்குறாங்க. ஒருத்தர் மொபைல் நம்பர், ஒருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட், என்ன டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு, அந்த பேஸ் வச்சுட்டு டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ எந்த இடத்தில் ஆன்லைன் க்ரைம் பொறுத்தபடி எந்த இடத்தில் யாரை பாதிக்கப்படுத்தலாம், ரெண்டாவது அந்த யார் அந்த க்ரைம் பண்ணுறாங்க அவங்க ஒரு ஃபேஸ்லெஸ் அனானிமஸ் பர்சன்ஸ் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்களா இப்போனா நம்ம வடக்கு மாநிலத்தில் போயிட்டு நிறைய அரெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் இந்த ஆன்லைன் மோசடி பொறுத்தபடி. சென்னையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது, அந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு எதுவும் திட்டங்கள் இருக்கா சார்? இப்போ டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டில் முதல்ல நம்ம எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் செய்ய முடியும் பார்ப்போம். பார்த்தீங்களன்னா என்ன ஒரு ரிசல்ட் என்ன வரணும்னா ஒருத்த ஆள் பாயிண்ட் ஏல பாயிண்ட் பி டெய்லி போகிறார நினச்சிருங்கன்னா போக போக அவருக்கு பாயிண்ட் ஏல பாயிண்ட் பி போகிற நேரம் ஜாஸ்தி ஆகக்கூடாது. இன்றைக்கி 30 minutes போகிறார, நாளை அவருக்கு 35 minutes 40 minutes ஆகக்கூடாது. இன்னும் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் ஒரு மெயின். ரெண்டாவது அதே நேரத்தில் ஒரு ஒரு ஆக்சிடென்ட்ஸ் ரோட்டில் நடக்கூடாது. ஸோ இது ரெண்டு தான் பொதுவான ப்ராடாக பார்த்தீங்களன்னா அந்த டிராஃபிக்கோட அவுட்புட் நோக்கம் பார்ப்போம். சென்னையில் பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? சென்னையில் க்ரைம் அகெயின்ஸ்ட் பெண்களுக்கு எதிரான குற்றம், குழந்தைகளுக்கு குழந்தைகளை ரெண்டு ஆண் இருந்தான் பெண் இருந்தால் அவங்க எதிரான குற்றங்கள், இதை நம்மளுடைய ப்ரையாரிட்டி ஏரியா மறுபடிய இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நமக்கு என்னென்னா ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நம்ம இதுக்கு நம்ம மேக்ஸிமம் ஆல்மண்ட் போலீஸ் ஸ்டேஷன் டீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ட்ரைனிங் கொடுத்து திரும்பி ஒரு ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்களான்னா நமக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட், ஐபிசி சில செக்ஷன்ஸ் வந்துடும்,
அப்புறம் உங்களுக்கு போக்சோ ஆஃபென்சஸ் அதான். ஸோ அதில் ஒரு ட்ரைனிங் கொடுத்த திரும்பி எல்லாக்கு ஒரு செக்லிஸ்ட் போட்டிருக்கோம், கூட ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் போட்டிருக்கோம். ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆயிடுச்சுன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ நீங்கள் ஈஸியாக டிக் பண்ணிட்டு போனீங்களான்னா அந்த கேஸில் ஒரு முறைப்படி நம்ம கொண்டு வந்துடலாம். எங்களிடம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டதற்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்.